ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12/4/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றின பேசிக்கான சில விஷயங்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 38,692 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 38,816 வரைக்கும் ஹை போயிட்டு 38,767 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. டே லோவான 38,557 கட் பண்ணாமல். ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவிட்டிலேயே, அதாவது ஒரு கேப் அப்ளையே ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த கண்டினியூவிட்டி மார்க்கெட்டை ஒரு பாசிட்டிவான விஷயத்தில் கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நிஃப்டி 11,643 அப்படிங்கிற லெவலில் 46 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. 27 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 23 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஏப்ரல் 11, 2019 38,700 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை உடச்சிச்சுன்னா அடுத்த வலுவான ரெசிஸ்டன்ஸான 38,830 அப்படிங்கிற லெவலுக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்போது சென்செக்ஸ் வந்து ஒரு வலுவான சப்போர்ட் 38,585, வலுவான ரெசிஸ்டன்ஸான 39,000 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இந்த லெவல்களை தாண்டும் போது மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 38,830 அப்படிங்கிற லெவல்களை நாளை, அதாவது திங்கட்கிழமை கடந்து வர்த்தகம் ஆச்சுன்னா 38,900 அப்படிங்கிற லெவலுக்கு தாண்டி 39,000 கட் பண்ணி 40,000 உடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 11,612 அப்படிங்கிற லெவலில் வர்த்தகமாக தொடங்கி வர்த்தக நேரத்தோட முடிவில் 11,643 புள்ளிகளுக்கும் வர்த்தகம் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று வர்த்தக முடிவில் நிஃப்டி 11,596 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இன்றைக்கி வலுவான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலான 11,625 கடந்து வர்த்தகமானது ஒரு பாசிட்டிவான நியூஸு. சென்செக்ஸை போலவே நிஃப்டியும் ஒரு வலுவான சப்போர்ட் மற்றும் ஒரு வலுவான ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளேயே சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தோட வர்த்தகமாகி வருது. ஸோ இப்படி எப்படியாவது 11,735 அப்படிங்கிற லெவலை உடச்சி மேலே போச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான ஹையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அதுக்கு ஒரு வலுவான செய்தி நமக்கு தேவை. ஸோ இப்போ வரப்போகிற காலாண்டு முடிவுகள் வந்தால் அந்த ஏற்ற இறக்கத்தை நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 2018 இந்திய பொருளாதாரத்தின் ஜிடிபி வளர்ச்சி 6.6% இருந்துச்சு. 2019-2020 நிதியாண்டுக்கே இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சியை 7.2% குறைத்து கொண்டது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அத்தனை நல்ல வலுவான காலாண்டு முடிவுகள் வெளியாகும் அப்படிங்கிற விஷயம் வந்து யார்கிட்டையும் பெரிய ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 11,625 அப்புறம் 11,600 இந்த புள்ளிகளை சப்போர்ட்டாக எடுத்து வர்த்தகமாகி வருது. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே போச்சு அப்படின்னா 11,585 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி 11,532 அப்படிங்கிற லெவலில் ட்ராவல் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் 30 வர்த்தகமான பங்குகளில் 13 பங்குகள் இறக்கத்திலும் 17 பங்குகள் ஏற்றத்திலும் ட்ரேட் ஆயிருக்கு. பிஎஸ்சியில் 2,703 பங்குகள் வர்த்தகமாயிருக்கு. அதில் 1,384 பங்குகள் ஏற்றத்திலும் 1,154 பங்குகள் இறக்கத்திலும் 160 பங்குகளில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. மொத்தம் 2,703 பங்குகளில் 52 பங்குகளின் விலை, அதாவது பங்குகளின் விலை 52 வார அதிகத்திலும் 74 பங்குகளின் விலை 52 வார இறக்கத்திலும் வர்த்தகம் ஆயிருக்கு. இன்று நிஃப்டியில் வர்த்தகமான 50 பங்குகளில் 23 பங்குகள் இறக்கத்திலும் 27 பங்குகள் வந்து ஏற்றத்திலும் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டாரியல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நிறுவன பங்குகள் மட்டுமே இறக்கத்தில் வர்த்தகமாயிருக்கு. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட துறை சார்ந்த நிறுவன பங்குகள் மட்டும்தான் இறக்கத்தில் வர்த்தகமாயிருக்கு. மற்ற அனைத்து துறை சார்ந்த பங்குகளுமே நல்ல பாசிட்டிவான க்ளோசிங் கொடுத்துருக்கு. ரிலையன்ஸ், மாருதி சுசுகி, ஐடிசி, டிசிஎஸ், எஸ் பேங்க் போன்ற பங்குகள் அதிக வால்யூமில் ட்ரேட் ஆயிருக்கு. கெயில், ஐடிசி, மாருதி சுசுகி, சிஸ்ப்ளா, ஜி என்டர்டெயின்மெண்ட் போன்ற பங்குகள் சராசரியாக 2% விலை ஏற்றத்தில் வர்த்தகமாயிருக்கு. இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்தியா ஆயில் கார்பரேஷன், பஜாஜ் ஃபினான்ஸ், பாரதி ஏர்டெல், லாசான் அண்ட் டியூப்ரா போன்ற நிறுவன பங்குகள் சுமார் 1.5% விலை இறக்கத்தில் ட்ரேட் ஆயிருக்கு. ஏப்ரல் 11, 2019 அமெரிக்க சந்தையான நாஸ்டாக்கோட விலை 0.21% குறைந்து வர்த்தகம் நிறைவடைந்திருக்கு. அதோடு இன்று ஐரோப்பிய சந்தைகள் அனைத்தும் ஏற்றத்தில் வர்த்தகமாச்சு. லண்டனின் எஃப்டிஎஃப் 0.32%, பிரான்சின் சிஏசி 0.38
அதிகரித்தோம். ஜெர்மனியின் டிஏஎக்ஸ் 0.63 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆச்சு. ஆசிய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் தாய்லாந்தின் தைவான் வெயிட்டட் வந்து 0.03, இந்தோனேஷியாவின் ஜகர்தா கம்போஸ் 0.07%, சீனாவோட ஷாங்காய் காம்போசிட் 0.04% குறைந்து வர்த்தகம் ஆச்சு. மற்ற சந்தைகள் அனைத்தும் ஏற்றத்தில் இருந்த அதிகபட்சமாக ஜப்பானிக்கு 0.73% மேலே ட்ரேட் ஆச்சு. டாலரோட மதிப்பை பொறுத்த வரைக்கும் 69.17 ரூபாய்க்கு வர்த்தகமாகி க்ளோஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் விலை 71.62 டாலராக உயர்ந்திருக்க போதிலும் ரூபாய் மதிப்பு குறையாமல் இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய அடுத்த சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 52-week high 52-week low, ஸோ இந்த ஸ்டாக்ஸை டச் பண்ணதெல்லாம் பார்க்கலாம். ஐடிசி, கெயில், மாருதி, ஜி என்டர்டைன்மெண்ட், சிப்லா, அத்தானி போர்ட்ஸ், வேதாந்தா, ஹெச்ஆர் மோட்டார்ஸ், ஆக்சிஸ் பேங்க், பிரிட்டானியா, இந்த பங்குகள் எல்லாமே டாப் கெய்னர்ஸ். இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஐஓசி, எல்டி, டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், பாரத் ஏர்டெல், டைட்டன், ஹிண்டால்கோ, ஓஎன்ஜிசி, இண்டஸ்டன் பேங்க் எல்லாமே டாப் லாசஸ். மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேடான பங்குகள் பிசி ஜுவல்லர் 18% இன்னைக்கு ஏறி இருக்கு. ரிலையன்ஸ், மாருதி, ஐடிசி, டிசிஎஸ், எஸ் பேங்க், இன்ஃபி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டாடா மோட்டார்ஸ், இந்த பங்குகள் எல்லாமே வேல்யூவில் ஆக்டிவாக இருக்கு. வால்யூமில் பிசி ஜுவல்லர், சுஸ்லான், பிஹெச்இஎல், ஐடியா, அத்தானி பவர், இன்ஃபிபி, ஆர்விஎன்எல், வக்ராங்கி, அசோக் லேலேண்ட், ஆர் பவர், இந்த பங்குகள் எல்லாமே வால்யூம்லையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு 52-week high 52-week low டச் பண்ண பங்குகள் மொத்தம் 16 52-week highயை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், அதுக்கப்புறமா ஜில்லட் இந்தியா, ஐசிஐசிஐ லம்பார்ட், மோத்திலால் ஓஷ்வால் மியூச்சுவல் ஃபண்ட், எம்எஸ்டிசி லிமிடெட், சீமென்ஸ் லிமிடெட், சிமேக் லிமிடெட், ஜோடியா கிளாத்திங் கம்பெனி லிமிடெட். 52-week lower டச் பண்ணது மொத்தம் 34 ஸ்டாக்ஸ். அதில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்கு விஎஸ்டி டெய்லர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெட். இன்னைக்கு ட்ரேட் ஆனதில் இண்டைசஸ் அண்ட் செக்டரல் வைஸ் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். இண்டைசஸ் வைஸ் எல்லா இண்டைசஸுமே நல்ல பாசிட்டிவ், செக்டார வைஸ் எல்லா செக்டாருமே பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 152 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 29,776 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 30,000 வரைக்கும் ஹை போயிட்டு 29,716 அப்படிங்கிற லோ லெவலில் கட் பண்ணாமல் 29,938 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி அதர் இண்டைசஸ்னு பார்த்தோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1% கிட்டே இறங்கியிருக்கு. மற்றபடி நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி எம்என்சி, நிஃப்டி பிஎஸ்சி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து வாராந்திர இறுதியில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தது நல்ல ஒரு விஷயம். அடுத்து இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ Q4 ரிசல்ட் வந்து 13% மேலே அப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக தனியாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக இந்திய பங்கு சந்தையில் திங்கட்கிழமை நம்ம எதிர்பார்க்கலாம். குளோபல் எல்லாமே நமக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ யுஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட், யுஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி கமாடிட்டீஸை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் வந்து பாசிட்டிவாக 0.91 புள்ளிகள், அதாவது 1% மேலே 63.66 அப்படிங்கிற லெவலையும், பிரெண்ட் ஆயில் 1.19% பாசிட்டிவாக 20.11 அப்படிங்கிற லெவலையும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்ட், சில்வர், காப்பர், க்ரூட், லெட், ஜிங்க்னு ஓவராலாக குளோபல் மார்க்கெட் இந்திய கமாடிட்டியும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ இன்றைக்கி 24 பைசா உயர்ந்து 69.17 ரூபா அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே பேசிக். ஸோ க்ளோஸான மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹேங்கிங் மேன் பேட்டர்னை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ ஹேங்கிங் மேன் பேட்டர்னை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் ரிவர்சல். ஸோ இந்த மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் ரிவர்சல் ஆகி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பேங்கோட அவுட் பர்ஃபார்ம்ட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து எக்ஸ்பெக்டட் டு பி அண்டர் ஆர்பிஐ டார்கெட்டட் லெவல் அண்ட் கிரெடிட் க்ரோத் இஸ் லைக்லி டு பிக் அப். ஸோ ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே 1% உயர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஐடிசி இந்த பங்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ரேலி கொடுத்ததுக்கு முக்கிய காரணம் பெஸ்ட் கெய்ன்ஸ் லாஸ்ட் சீன்ஸஸ் October 2018. ஸ்பைஸ் ஜெட் இன்றைக்கி 9% மேலே ஏறினதுக்கான முக்கிய காரணம் பட்ஜெட் கேரியர் செட் தட் இட் வில் இன்டெக்ட்
737-800 ஏர்க்ராஃப்ட் டு இட்ஸ் ஃப்ளீட். அதே மாதிரி அத்தானி பவர் 5% உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் பவர் ரெகுலேட்டர் அப்ரூவ்ட் ஹையர் டேரிஃப் ஃபார் மந்த்ரா யூனிட். ஸோ இந்த நியூஸ் வந்து இந்த பங்குகளில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு க்ளோஸான மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இன்ஃபோசிஸ் டிசிஎஸோட Q4 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, ஸோ இந்த வாரம் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மார்க்கெட் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இந்த வீக் எண்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீக் ஃபுல்லாக வீக்கெண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஹாப்பியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் செலிப்ரேட் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய்.